ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்கள் ஏர்டெல் சிம்மில் ஃப்ரீயாக ஆல் அவுட் இன்செட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் விங்க் மியூசிக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. விங்க் மியூசிக்ங்கிற ஆப்பை, விங்க் மியூசிக்ங்கிற ஆப் இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரீ ஆல் அவுட் இன்செட் பண்ண முடியும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸுக்குள்ளே போங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போன உடனே இப்படி தான் இருக்கும். இது வந்த உடனே அந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் தான் ஆல் அவுட் டூன் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் பேக் வந்து இன்னொரு டைம் எதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், தோ அதுதான் அந்த ஆல் அவுட் டூன் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிற எந்த சாங்கை வேணாலும் நீங்கள் ஐட் வெயிட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கிளிக் பண்ணி ஆல் அவுட் டூனாக செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது வந்து என் மொபைலில் வந்து ஆள போகிறான் தமிழன் அப்படிங்கிறத வந்து ஆல் அவுட் டூனாக வச்சுருக்கேன். அந்த சாங் அந்த மெர்சல் மூவிலேருந்து, நீங்கள் இந்த அன்பை பேரம்பை என்ஜிக்கிலிருந்து, உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் கீழே லைனாக வருது. அது ஒரு குறிப்பிட்ட சாங்ஸ் தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து எது ஃப்ரீயாக வருதோ அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும் உங்கள் மொபைலுக்கு. ஹலோ டியூன் ஆக்டிவேட் ஆகிரும். அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹலோ டியூன் வச்சுக்கலாம். இதோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் கிளிக் பண்ணி இப்போ அதையும் மார்க் பண்ணி கட்டுற பார்த்துக்குங்க. அந்த வந்து இங்கே ப்ளூ கலரில் கீழே பாக்ஸ் ஆட் இருக்குது பாருங்கள், ஆக்டிவேட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாங் தான் ப்ளே ஆகும். இதை ஃப்ரீயாக வச்சுக்கலாம். முதல்ல வந்து ஜியோ சிம்முக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏர்டெல் சிம்லேயும் இந்த மாதிரி ஃபீச்சர் விட்டானுங்க. அதனால் அது எல்லா சாங்குக்குமெல்லாம் உள்ள ஓரளவுக்கு பேசிக்கான சாங்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் வந்து அப்புறம் அது ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். அப்புறம் ஆப்புக்குள்ளே வந்து அந்த எக்ஸ்டெண்ட் வேலிடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.